போச்சு. ராதா மறுபடியும் வந்து என் கண்ணை குத்திட்டு மறைஞ்சு போயிட்டாயா? ராதா என் கண்ணை குத்துற குச்சி கூட இங்கதான் இருக்கு, வந்து பாரு. வா வா, எடுத்து கூடு, என் கண்ணை குத்திக்கிறேன். இங்கதான் இருந்தது, இங்கதான் இருந்தது. எங்க காணா? திடீர்னு எங்க போச்சுன்னு தெரியலையே. எங்க போச்ச? அது எங்க நடந்து போகும்? சுமாரியா, இங்கதான் இருந்தது குச்சி. காணாம பாக்கெட்ல வச்சிருக்கிய? யோ, விளையாடாதயா. இங்க இங்கதான் இருந்தது. எங்க குச்சிய பார்த்தா மச்சிய பார்த்தேன்னு ஒன்னதையும் காணா? இங்க உங்களுக்கு ஒரு வேலை இல்ல. சுமாரிடி, நீ வேற. அம்மா, என்னமா சத்தோ? எப்ப பார்த்தா நம்ம வீட்டுல ஒரே காட்டு கத்தலா இருக்கு. உங்க அப்பாவுக்கு தான் என்ன சொன்னாலும் விளங்காதலடி, அவரையே கேளு. ஒண்ணு இல்லம்மா, நம்ம ராஜாவுடைய கண்ணை ராதா வந்து குச்சி எடுத்து குத்திட்டாளாம். கண்ணு மட்டும் குத்தலம்மா, அதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து பேசினா, சிரிச்சா, பேய் மாதிரி. என்ன ஒளறீங்க? உங்க ரூம் பக்கத்துல தானே நான் இருக்கேன். இன் ஃபேக்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்க ரூம் க்ளோஸ் பண்ணி போனேன். அப்ப கூட எனக்கு எந்த சத்தமும் கேட்கலையே. நீ தான் போறியா? ஒண்ணு பேய்னு நினைச்சிட்டானோ? அப்பா, நீ வேற. யோ 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 யோ, எங்கயா ஓடுற? இங்க வாயா, இங்க வாயா. ஏரியா குச்சிய குச்சிய காட்டுற ஏரியா. யோ, அங்கெல்லாம் குச்சியும் கிடையாது மச்சியும் கிடையாது. இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க. யோ, கபடுக்குள்ள என்ன இருக்கு? ஏரியா, நான் காமிக்கிறேன்ல. இங்க வாயா நீ, இங்க வாயா நீ. யோ, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளியா. ஏரியா, நீயும் குழம்பி இருக்கிறவங்களையும் குழப்பாத. ஏரியா விடு. என்னயா இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. ஏன் கண்ணுக்கு தெரிஞ்சது, ஏன் மதம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது? அதெல்லாம் தப்பு, நீ நினைக்கிறலாம் தப்பு. யோ, படுக்க இடம் கொடுத்தவன கொஞ்சம் நிம்மதியா தூங்க முடியா? படுத்தாதையா, போய் பேசாம படுத்து தூங்கியா? இல்ல, நீங்களும் படுத்தாதீங்க, வாங்க. அடச்ச, போடி நீ, போயா போயா, படுத்து தூங்கியா? ராஜா இருக்கிற இடத்துல ஸ்டிக்க போட்டுட்டு மறுபடியும் அவனுக்கு தெரியாம ஸ்டிக்க எடுத்ததுல அவன் பயங்கரமா குழம்பி போயிருக்கான். ஆமா சுஜா, அதுக்கு நான் உனக்குதான் தேங்க்ஸ் சொல்லணும். யாருக்கும் தெரியாம ரிஸ்க் எடுத்து உன் வீட்டுல எனக்கு இடம் கொடுத்த, தேங்க்யூ வெரி மச். இட்ஸ் ஓகே மேடம். ஆனா நம்ம வேலை இன்னும் முடியல. ராஜாவை முழு பைத்தியமாக்கணும். அது வரைக்கும் நாம இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. புரிஞ்சுதா? ஓகே மேடம், கண்டிப்பா செய்யறேன். நீங்க வந்த வழியே யாருக்கும் தெரியாம திரும்பி போயிடுங்க. தேங்க்யூ. ஓகே, பாய். என்னண்ணே, எதுக்கு போன் பண்ணி வர சொன்ன? இதான் முக்கியமான விஷயமா? அண்ணி நார்மலா தானே இருக்காங்க? அண்ணி நார்மலா தான் இருக்காங்க. உன் புருஷன் பண்ற விஷயங்கள் தான் நார்மலா இல்ல. என்ன சொல்றேன்னு? அவருக்கு என்ன, அவர் நல்லதானே இருக்காரு? அவர் நல்லா தான் இருக்காரு. அவர் பண்ற விஷயங்கள் தான் பைத்தியகாரத்தனமா இருக்கு. அப்படி என்ன பண்ணாரு? இத பாருமா, குழந்தை பிறக்குங்கிறதுலாம் சந்தோஷமான விஷயம் தான். நானும் ஒரு குழந்தைக்கு தகப்பன் தான். அதுக்காக இப்படியா? உன் புருஷன் பண்ற விஷயம் தான் கொஞ்சம் ஓவரா இருக்கு. ஆமாண்ணே, கொஞ்ச நாள் அவர் ஒரு மாதிரியா தான் இருக்காரு. ஏதோ ஒரு கனவுலகத்துல மிதந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்காரு. முந்தா நாள் போன் பண்ணி அவர் ஃப்ரெண்டு கிட்ட சர்ச் பார்க்கல அட்மிஷன் கிடைக்குமான்னு கேக்குறாரு. யாருக்குன்னு கேட்டா நம்ம குழந்தைக்குங்கிறாரு. நான் இதுக்கு அழுகிறதா செரிக்கிறதானே புரியல. இப்படிதான் ஒரு நாள் நானும் உங்க அண்ணையும் வேலைக்கு போயிட்டு இருந்தோம். திடீர்னு வந்தவரு வேலைக்கு போக வேண்டாம், பஸ்ல போக வேண்டாம், கால் டேக்ஸி புக் பண்றேன், அதுலயே போங்கிறாரு. சரி, அது போட்டுன்னு விட்டேன். திடீர்னு நேத்து ஒரு வேலைக்காரையை கூட்டு வந்து இனிமேல் அவங்க தான் அந்த வீட்டு வேலை செய்வாங்க அப்படி இப்படிங்கிறாரு. அதை கூட விட்டோமா? நேற்று நைட்டு 12:30 இருக்கும், கதவு தொட்ட சவுண்ட் கேட்டு திறந்தா இவரு வந்து நிக்கிறாரு. என்னன்னு கேட்டா குழந்தைய பார்க்க வந்தேங்கிறாரு. தப்புதான், இதுக்கு என்னென்ன பண்ணலாம்? வீட்டுக்கு செய்ய ஒத்துக்கிட்டீங்க,
அதே நேரம் போடு இந்த குழந்தையும் பெத்து கொடுத்துருங்க. இவரோட ஆர்வ கோளாறு பெருசா எடுத்துக்கிட்டா எனக்கு தானே கஷ்டம், புரிஞ்சுக்கோங்க. அது இல்லம்மா, இவர் இப்படி நடந்துகிட்டா பக்கத்துல இருக்கோம் என்ன நினைப்பாங்க? புரியுதுண்ணே, நான் அவர்கிட்ட பேசி அவரை கண்ட்ரோல் பண்ண சொல்றேன், எனக்காக சகிச்சுக்கோங்க. சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன். சரி வா, நான் உன்னை ஆட்டோல ஏத்தி விடுறேன், பத்திரமா போயிட்டு வா. சஞ்சு, அர்ஜென்ட்டா ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் வந்துச்சு, ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். டாக்டர் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, பெட் ரெஸ்ட்லயே இருக்கணும். மருந்து மாத்திரை எல்லாம் இங்கேயே இருக்கு, வேலை வேலைக்கு கரெக்டா சாப்பிடணும். என்ன, நம்ம வீட்டுல முன்னாடி வேலை பார்த்தாங்களா ஜெயாமா, அவங்களை தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்துட்டேன். அவங்க வெளியில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, உனக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லு, அவங்க செய்வாங்க. அதுக்காக நீ பெட்டு எழுந்திருக்க வேணாம். இதோ இந்த பெல் இருக்குல்ல, இதை அழுத்தினீன்னா அவங்க வந்துருவாங்க. இல்லைன்னா மனு இங்கேதான் இருக்கா, நீ அவகிட்ட சொன்னாலும் அவன் செஞ்சிருவா. என்ன மனு, மனு மனு, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதுல? புரிஞ்சது டாடி. நான் எப்பவும் நம்ம வீட்டுக்கு வரப்போற குட்டி பாப்பாவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு எப்பவுமே அதே நினைப்பு தான் டாடி. நீங்க போங்க, நான் அம்மாவை பாத்துக்கிறேன். வெரி குட். குட்டி பாப்பா நல்லபடியா வரணும்னா நீ அம்மாவை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு. ஏய், அம்மா பக்கத்துல இருந்து அம்மாவை பத்திரமா பாத்துக்கணும். நான் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் மனு, தண்ணி இல்ல, அதுல தண்ணி பிடிச்சு வச்சிரு, அம்மா பத்திரமா பாத்துக்கோ. உங்க அப்பா ஒண்ணு உங்க அம்மா கூட 24 hours இருக்க போறதில்ல. உனக்கு இதை விட ஒரு நல்ல சிச்சுவேஷன் கிடைக்கும். எதை பத்தி ஃபீல் பண்ணுது, ஓகேவா? என்னங்க நீங்க, குழந்தை வேணுங்கிறதுக்காக இப்படி முட்டாள்தனமா நடந்துக்குவீங்க? என்ன சொல்ற? ஆமாங்க, அப்பா ஆகணுங்கிற ஆசைக்காக மத்தவங்க தப்பா பேசும்படியே நடந்துக்குவீங்க. நான் என்ன தப்பா நடந்துகிட்டேன், கொஞ்சம் புரியும்படியா சொல்லு. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தாங்க. இனி என் வயித்துல நம்ம குழந்தை வளர்றதுனால அவளுக்கு வேலைக்காரி வச்சு கொடுத்தீங்க, கால் டாக்ஸி வேற ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. இந்த விஷயம் எல்லாமே எங்க அண்ணனுக்கு பிடிக்கலீங்க. என்கிட்ட வந்து இது ஒரு கம்ப்ளைண்டாவே சொல்றாரு. இது எல்லாத்துக்கும் மேல நடு ராத்திரின்னு கூட பாக்காம அவர் பெட்ரூம் குள்ள வேற நுழைஞ்சிருக்கீங்க. இதுக்காக என் அண்ணன் எவ்வளவு ஃபீல் பண்ணாரு தெரியுமா?
நம்ம ஆசை நிறைவேறணுங்கிறதுக்காக இனிய ஆசைப்பட்டான் ஒரு சாப்பாடு பொருள் எங்க அண்ணன் வாங்கி கொடுத்துருக்காரு. அத கூட நீங்க தப்பா பேசிருக்கீங்க. நீங்க இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, இனிய வயித்துல நம்ம குழந்தை சந்தோஷமாவே வளராது. அந்த குடும்பத்தோட வயித்தறிச்சலோட தான் வளரும். ஏய் போது நிறுத்துடி. சும்மா விட்ட பேசிட்டே போயிட்டு இருக்க. நீ பேசுறதை என்னால ஏத்துக்க முடியாது. அதே மாதிரி உங்க அண்ணன் பேசுறதை என்னால ஏத்துக்க முடியாது. எல்லாரும் பேசி யோசிச்சு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தானே நம்ம குழந்தை இனியா வயித்துல வளருது. இப்ப வந்து வயிற்றுச்சலோட வாயற்சலோட வளர்ந்தா என்னடி அர்த்தம்? நமக்காக தாயாகிற இனியாவ நான் ஒரு தாய் மாதிரி தான் நினைக்கிறேன். எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன் தெரியுமா? ஆனா உங்க அண்ணன் என்ன மரியாதை குறைவா பேசுறான். அதை கேட்டுட்டு வந்து நீ என்கிட்ட சண்டை போடுறியா? வீட்டை வாடகைக்கு எடுத்தாலும் அதுல இருக்கிற பூஜை அறைய நம்ம பத்திரமா பாத்துக்கிட்டு புனிதமா நினைக்கிறது இல்லையா? அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். இனியா உங்க அண்ணன் பொண்டாட்டியா இருக்கலாம், அவளை பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட உரிமை. என்ன அவ வயித்துல வளர்றது நம்மளோட குழந்தை, என்னோட சொந்த குழந்தை. இவ்வளவு தூரம் பேசுறிய, உன்னால எனக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க முடிஞ்சதா? அந்த யோகிதை இருக்கா உனக்கு? எனக்கு குழந்தைய பெத்து தர முடியல, அதை யோசிக்காம உங்க அண்ணன் கவலையை பத்தி என்கிட்ட வாயடிக்கிறே. நீ மலடிங்கிற பேர் வாங்கினது பத்தாதா? வாயாடிங்கிற பேர் வேற வேணுமா? இனிமே என்ன பேசினாலும் யோசிச்சு பேசு. வாய்க்கு வந்தபடி பேசின வாய கிழிச்சிருவேன். வந்துட்டியா?
நீ வருவன் நினைச்ச கரெக்டா வந்துட்ட பாத்தியா? என்ன ராஜா, சந்தோஷமா இருக்கீங்க? பயம் போயிடுச்சா? பயம் போகல, உன் மேல ஆசை கூடுதல் ஆயிடுச்சு. ஆமா, ஒவ்வொரு தடவை வரும்போதும் வா என் கூட வான்னு கூப்பிடுவியே, இப்ப கூட்டிட்டு போறிய? உன்னதான் என்ன கூட்டிட்டு போறியா? வேண்டாம். ஏன்? அம்மா, ரவி, சஞ்சனா எல்லாரும் அங்க சந்தோஷமா இருக்காங்க. நீ வந்து அவங்க சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கெடுக்க வேண்டாம். அவ்வளவு கெட்டவனா நான்? அந்த கேள்வியை நீ கேட்க கூடாது ராஜா. உன் மனசாட்சி கேள், அது பதில் சொல்லு. மனசாட்சியா? உனக்கு தான் மனசே கிடையாது. Thank you.